हेलो व्यूवर्स இது சென்னை காட்டக் நாங்கள் கார் ரிப்பேர் மற்றும் மெக்கானிக்களுக்கு ட்ரெய்னிங் அளிக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற கார் ஸ்கோடா ஆக்டவியா இந்த கார் ரன்னிங்ல இருக்கும்போது சடனா இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு ரீஸ்டார்ட் பண்ணா ரீஸ்டார்ட் ஆகுது இந்த கார் சென்னை காட்டக் கிட்ட வந்துச்சு நாங்க எப்படி இந்த காரை டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணனும்ங்கறத ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கேன் அந்த டீடைல்டு வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த கார் உருவியில மற்ற கேரேஜஸ்ல போயிருந்தா அவங்க எப்படி டயக்னோஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்றேன் மோஸ்ட் ஆஃப் தி கேரேஜஸ் நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த டயக்னோஸ்டிக் ப்ரோசிஜர் தான் ஃபாலோ பண்றாங்க முதல்ல ஒரு கார் ஸ்கேனர் கூப்பிட்டு கார் ஸ்கேன் பண்ண சொல்றாங்க கார் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த எரர் கோட் வருது அந்த எரர் கோட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல என்ன காமிக்குது பாத்தீங்கன்னா 1177 இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் ECM cannot be checked currently அப்படின ஒரு இன்ஃபர்மேஷனோ அதே இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் நோ கம்யூனிகேஷன் சொல்லியும் ஒரு எரர் ரெண்டு எரர் கோட் கட்டது அடுத்து டேட்டாபேஸ் OBD இன்டர்ஃபேஸ்ல போய் அவங்க பார்க்கறாங்க அதுலயும் என்ன அந்த இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் நோ கம்யூனிகேஷன் சொல்லி காட்டும்போது அவங்க ஸ்கேனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சார் ஈசி மற்ற எல்லாம் நல்லா இருக்கு ECM மட்டும் தான் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் ஆகல ECM மாத்திடுங்க ரெடி சரியாயிடும் அப்படின்றாங்க இப்போ ஒர்க்ஷாப் இந்த சென்ஸ் கேரேஜ் பீப்புள் வந்து பார்த்தோன்னா இப்போ இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ECM மாத்துறாங்க இது உங்களுக்கு தெரியும் நியூ ECMங்கிறது வந்து பார்த்தோன்னா மற்ற பார்ட்ஸ் மாதிரி பிளக் அண்ட் பே டைப் கிடையாது இதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்போ தான் அந்த காரில் வந்து பார்த்தோன்னா அது கான்ஃபிகரேஷன் ஆகும் ஸோ இதுவும் அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு நீங்கள் செய்யணும் தட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் ஜாப் சரி எல்லாம் பண்ணியாச்சு கார் ஓகே ஆயிடுச்சான்னு கேட்டால் ஓகே ஆகல சரிங்களா இப்போ வந்து பார்த்தோன்னா கேரேஜ் காருக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஓகே ECM வந்து பார்த்தோன்னா வேற மாற்றி பார்த்துட்டோம் வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகல அப்போ ECM பிரச்சனை கிடையாது ECM நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ என்ன காரணமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து காரில் உள்ள எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டார் அவரை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லுவார் கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்கிறார் ஒரு ECM மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 150 பின் அவுட்ஸ் இருக்குது அதேமாதிரி ESP இருக்குது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது ABS இருக்குது இப்போ ஒவ்வொரு கண்ட்ரோல் மாடல்ஸ்லையும் இங்கே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ஆவரேஜாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு 100 பின் அவுட் எடுத்தினாலே அது போக சென்சார்ஸ் ஆக்சுவலாக எடுத்தினா கிட்டத்தட்ட 400-500 பின் அவுட்ஸ் இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இன்னும் டவுட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ படத்தில் இருக்கிறத விட ரொம்ப வந்து பார்த்தோன்னா வந்து மெஸ்ஸாக தான் இருக்கும் அகைன் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரிஜினல் ப்ராப்ளத்தோட இன்னொரு வேறு சில ப்ராப்ளம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி இவ்வளவும் செக் பண்ணுறாரு செக் பண்ணிட்டாலும் ஆட்டோ எலக்ட்ரிஷனால் சில ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியாது எந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒயர் கட் ஆகாமலையும் டேமேஜ் இல்லாமலையும் அதே சமயத்தில் இன்டர்னலாக வந்து பார்த்தோன்னா அந்த ஒயரிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு டெஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை ஜாயின்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரோஷன் நடந்தாலோ ஒரு கெமிக்கலாக வந்து மெட்டீரியல் பட்டிருந்தாலோ இல்லை வாட்டர் பட்டிருந்தாலோ வேறு சில காரணங்களால் கூட வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ஆயில் மற்ற என்ன நிறைய தெரா சோ மெனி ரீசன்ஸு மாய்ச்சர் இந்த மாதிரி எந்த ஒரு காரணம் என்ன கரோஷன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஆகாதுன்னா கண்டினியூட்டி அதாவது சரி சிக்னல் கம்யூனிகேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா சரியாக இருக்காது ஆனால் அவர் எலக்ட்ரிக்கலாக செக் பண்ணி பார்க்கும்போது மல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது கண்டினியூட்டி இருக்கும் ஃபிசிக்கலாகவும் ஒயர் எதுவும் டிஸ்கனெக்ட் டேமேஜ் இருக்காது ஆனால் சிக்னலில் அதால் வந்து கரெக்டாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது சிக்னல் டிஸ்டர்ப் ஆகி போகும் அப்போ என்ன ஆகும்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவர் எவ்வளோ தான் தரவாக செக் பண்ணணும் அவரால் கண்டுபிடிக்கவும் முடியாது சரி அவர் என்ன பண்ணார் எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் எவ்வளோ நாளைக்கு குறைஞ்சபட்சம் மோர் தென் எ வீக் அவர் எடுக்கும் சரிங்களா சரி டிக்ளேர் பண்ணிட்டார் இப்போ கேரேஜ் பீப்புளுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒயரிங் ஆனஸில் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்தோன்னா செக் பண்ண முடியாது என்ன யார் செக் பண்ணி பார்த்தாலும் அதில் தவறு இருக்கும் கண்டு 100% வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ECM மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் சரி வேறு புது ECM போட்டாலும் ஸ்டார்ட் ஆகலை அப்போ ஒயரிங்லேயே திரும்ப ஒரு டவுட் வரும் அப்போ என்ன பண்ணுவார் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒயரிங் ஆனஸ் வாங்குவார் ஒயரிங் ஆனஸ் மட்டும் வாங்கினா போதாது என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக அதை வந்து லே பண்ணணும்னா என்ஜினு தென் டேஷ்போர்டு எல்லாத்தையும் நீங்கள் பிரிச்சுட்டு திரும்ப நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒயரிங் ஆனஸை லே பண்ணணும் சரி பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆகும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை வண்டி ஓகே ஆகிடும் சரியா ஆனால்
இவ்வளவு பண்ணினதுனால வரக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட், இதால வரக்கூடிய பாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாம நியூ ஈசியை மாத்தினது அப்ராக்சிமேட்டா ஒரு 70,000 ரூபாய். தென் ஸ்கேனிங் அண்ட் ப்ரோக்ராமிங், ஏன்னா ஈசியம் புது ஈசியம் மாத்தினதுக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ஸ்கேன் பண்ணது அது ஒரு அப்ராக்சிமேட்டா 6,000 ருபீஸ். தென் ஒயரிங் ஆர்எஸ் புதுசாக வாங்கணும் இல்லையா, அது ஒரு ரஃப்லி ஒரு 25,000 அப்ராக்சிமேட்டா. லேபர் சார்ஜ், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரெல்லாம் செக் பண்ணார் இல்லையா, அதுக்கு டேஷ்போர்டு திரும்ப ரீஎஸ்மெண்ட் பண்ணணும், புதுசாக ஒயரிங் ஆர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த காசுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 7,000. அப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ருபீஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசியூம் ஆகிறதுக்கு நிறைய இடத்துல இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு, அப்படி போகும்போது இது இப்படி தான் போய் எண்டாக போய் நிற்கும் சரிங்களா. சரி, இப்போ இந்த கார் சென்னை கார் டெக்கில் வந்துட்டு வந்துருச்சு, நாங்கள் எப்படி அதை வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீஃப் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பின்னாக இருக்குது, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ இப்போ சென்னை கார் டெக்கிட்ட வருது, சென்னை கார் டெக்கில் வந்தோடனே சென்னை கார் டெக்கும் வந்து அந்த டீமும் வந்து ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதே இதே இன்ஃபர்மேஷன் தான் ஸ்கேனிங்கில் வரும், ஆனால் கார் ஸ்கேன் பண்ணினாலும் கூட எங்களுக்கு சென்னை கார் டெக் டீமுக்கு வந்து பார்த்தோன்னா தே ஆர் ஹைலி காம்பிடென்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் பீப்புளெலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வந்து ஈசிஎம் ப்ராப்ளம் மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஈசிஎமும் ஒரு காரணமாக இருக்கும். அது போக ஈசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரு கிரவுண்டெலாம் கூட போய் ரீச் ஆகலை, அதுக்கு இல்லைனா அந்த ஈசிஎம் எனர்ஜி எனேபிள் ஆகலை, எனர்ஜைஸ் ஆகலைனாலும் இந்த ப்ராப்ளம் வரும்னு தெரியும். இப்போ மற்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈசிஎம் ஃபங்க்ஷன் ஆகுதா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் மாதிரிலாம் இருக்காது, க்ரீன் லைட்டு ரெட் லைட்டு அப்படிலாம் அது எதுவுமே இருக்காது எந்தமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் மூலமாக தான் பார்க்க முடியும், ஸ்கேனிங் மூலமாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ இவர் என்ன பண்ணால் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்புட் கிரவுண்ட் இன்புட் அந்த ஈசிஎம் இல்லைனாலும் ஈசிஎம் வந்து நோ கம்யூனிகேஷன் தான் காட்டணும்னு தெரியும். அது மட்டும் ரீசன் இல்லை, இன்னொரு விஷயம் ஈசிஎம் கொடுக்குற அந்த அவுட்புட் சிக்னல்ஸு மற்ற கண்ட்ரோல் மாடல்ஸுக்கும் தென் ஓபிடி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஓபிடி கனெக்டர்கிட்டையும் அந்த கம்யூனிகேஷன் லைன் வரல, லைனோ லைன் கட்டாக இருந்தாலோ இல்லை அந்த லைன்லாம் கரெக்டாக இருந்த ஒயரிங்லாம் இருந்து சிக்னல்ஸ் பாஸ் பண்ணி வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங்கில் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா சிக்னல் டெஃபெக்ட் அஃபெக்ட் ஆகிடும், அஃபெக்ட் ஆச்சுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும் சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், சென்னை கார்டெக் நாங்கள் வந்து டேரெக்டாக இந்த மாதிரிலாம் கன்க்ளூஷன் பண்ண மாட்டோம் ஈசிஎம் ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ இப்போ வேறு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஈசிஎம்ஐ ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் வி ஹாவ் அவர் ஓன் டெஸ்ட் பெஞ்ச் வித் ஆல் மாடர்ன் டெக்னாலஜி டூல்ஸ், அதை வச்சுக்கிட்டு இண்டிபெண்ட்டாக ஈசிஎம்ஐ செக் பண்ணி போவோம். ஈஸியம் செக் பண்ணி பார்க்கும்போது ஈஸியம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த இண்டிவிஜுவல் செக் பெஞ்ச் டெஸ்ட் பெஞ்சில் ஸ்கேனிங்லாம் பண்ண முடியுது அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியம் இஸ் குட். ஸோ ஈஸியம் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். சரி, அதுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண அப்போ மீதி இருக்கிறது என்னவாக இருக்கும், ஒயரிங் சர்க்யூட்டு கம்ப்ளீட்டாக வந்து காரில் இருக்க கம்ப்ளீட் ஒயரிங் எலக்ட்ரிக் சர்க்யூட் தான். ஸோ அப்போ ஒயரிங் சர்க்யூட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் அதே டிஃபெக்ட் தான் வரும். ஸோ அப்போ வி ஷுட் நாட் கோ தட் வே. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து அந்த என்ன காரோ அந்த கார் ஓனருடைய மேனுஃபேக்சருடைய கம்ப்ளீட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலோஸ்கோப் அண்ட் அதர் நெசசரி டூல்ஸ் வச்சுக்கிட்டு இந்த சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகியிருக்கா ஆகலையா கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகுதா எங்கேருந்து வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதோ ரிசீவிங்க்கும் அதே அளவு சிக்னல் அந்த சிக்னல் கரெக்டாக போய் ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். ஒருவேளை ரிசீவிங் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னா உடனே அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீபில் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து ஓகே ஆகிடும். ஸோ அன்னசரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், பை விச் என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து ஷார்ட் டைமில் தேவையில்லாத பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதில்லை, கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணுறதுனால வேறு அடிஷ்னல் ப்ராப்ளம் ஆட் ஆகிட்டு ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தியாகிடும், அது இங்கே சென்னை கோட்டைக்கில் இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸ்பேர் பார்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய காஸ்ட்டை மிஸ்டயக்னைஸ் பண்ணுறதுனால ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது இதில் நடக்காது. செகண்டு, இப்போது மிஸ்டயக்னைஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கஸ்டமர் வாங்கி தருவார், செகண்ட் டைமும் வாங்கி தருவார், அப்போ என்னென்ன ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கான்ஃபிடன்ட் போயிடும், இது அடுத்து வாங்கி கொடுத்தாலும் திரும்ப இதே மாதிரி ஆரம்பிச்சு எனக்கு ஆல்ரெடி வி ஸ்பெண்ட் மோர் மணி அப்படின்னா பண்ணுவார், ஒரு ஸ்டேஜில் வந்து பரவாயில்லன்னு சொல்லி விட்டுவார், வேண்டாம் அது ஃபேட்டாக போய் விட்டுவார். ஸோ அது கண்டிப்பாக என்ன ஆட்டோமேட்டிக்காக வேறு வழி இல்லாமல் வண்டி ஸ்கிராப்பு தான் போய் ஆகணும், ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ சென்னை கார்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் எங்களுடைய அட்வான்டேஜஸ். இப்போது டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் இந்த சென்னை கார்டெக் இந்த ஸ்கோடா ஆக்டோவியா ப்ராப்ளத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுன்னு ஆரம்பித்து
கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேர் எவர் பாசிபிள் வி ஹவ் கிவன் த கம்ப்ளீட் வீடியோ. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சடனாக ஆஃப் ஆகிடுச்சான். கம்ப்ளீட்டாக டயக்னோஸ்னா நமக்கு தெரியும் எதனால் வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது. Let me crank, whether it is crank or not. Vehicle cranking, but doesn't start. See, when I scan, the instrument cluster it was recorded as engine control model. Cannot be checked currently. Engine control model, no communications. In data bus, OBD interface also, engine control model ECM, no communications. So from this I can understand that the eSIM is not connected or eSIM is something problem or eSIM is not power in. Okay, correct. இது பின்னாடி இருக்கும், இது உள்ளே இருக்கும். கரெக்ட். ஓபன் பண்ணி அந்த டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள் கப்ளரை. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கனெக்ட் த eSIM. This EDC 15 VM ECM. So I'm connected with this. Let me correctly note down. Yes, this is pin number 2. This is pin number 2, power input. And this is pin number 3. And this is pin number 4. This all ground connected. Yes, this is 16. This K line. And the reason is 37. This I can show you. 82 and 83 is the CAN, high CAN low. Okay, this is how the power connection is there. When I connected like this, okay, I could able to scan the data. Skoda, I'm doing okay. System selection, engine electronics, I don't know why this takes much time, this time probably the wire not connected well. Okay, let it run for some times, a few times, few minutes. Simple processing PS8. So in meantime, let me check whether the CAN communication is established or not established. It says some processing PS8. Okay, let me go and check whether that scan data is there. Wow, there is no scan data. There is no scan data. Probably I'll have to push. Why? Probably there is no power. Yes. When the ground was weak. Okay. When I push this wire. Okay. This got scan communication. So now let us go engine electronics. Now the CAN communication is established. When I push ground connection, I could able to know again. See, so this time I'm going to push this. Okay, this ground, and apparently you can look it out. Everything I'm pushing. Okay, I don't know why this time is running.
okay, engine electronics. You know why it's happened? This is because of ECM or because of wire communication. So you can stop it. Okay, let me check. This time when I shake this, okay, what is the number? What is the number called? Which number I tried? One, two, three, four. I can say number, five. This is number five. See, it is there. I'm going to shake this number five. When I shake number five, can I understand? See, this time when I shake this, I have been getting this CAN communication. Let me scan it. Let me go engine control model. So now the CAN communication is established. Okay, CAN communication is down. This is because of ECM or something, wire connection. Really making trouble me. Let me try once again. So again now the CAN communication is good. Now you can understand when the waveforms are in this pattern as shown in the screen, I could able to scan the ECM. Say read ETC. I could able to read the ECM of this Octavia, Skoda Octavia ECM, okay, using the bench setup. When this CAN communication is not established or when the CAN communication not comes over here, that time ECM is not able to scan. This is ECM of the Skoda Octavia. We were not able to scan the ECM. It shows some ECM is disabled. ECM disabled could be caused because of mainly two reasons. One is ECM itself problem, or ECM is not energized. So for to cross verify what up, you know, we did the bench test. When I do bench test, I could able to capture that CAN communication by which when I scan it, I could able to read the data. So from which I can understand the ECM is good, only in the car the electrical circuit is the problem. So we will go and diagnose the electrical issues on the car. I'm going to check the CAN, high, CAN low. Okay, so 6 and 7 is the CAN high, CAN low. So I'm going to check the first one. This is sixth. That's the sixth. Okay, the sixth is 2.46. I'm going to check the seventh one. I connected the seventh one. The seventh one shows 2.58. Okay, so CAN combinations are good. So only thing is we'll have to check it whether these two lines are goes to OBD connector or not. So that's what we'll have to look it out. So probably if we look it out, that we will come to the conclusion. The 16th pin of the ECM is K line. It shows 11.32. Let me check all our comes in OBD2. In the car, we identified a CAN communication was not there. CAN communication was disconnected between the ECM and the other model. In the separate ECM checking, we identified that ECM is giving CAN communication output, but it is not coming over to this OBD connector. So now we are going to loop the
ECM, CAN communication line to OBD, CAN communication line. That's what right now we are doing. Once we made it, we are sure this core will become okay. Because of that is only one was the issue we found in the ECM. We ensured the ECM is good by using the scanner and this oscilloscope with the test bench, so in which we could able to scan the ECM. But in the car condition, we were not able to scan the ECM. If you are not able to scan the ECM, there are causes. One is ECM itself problem, or the ECM not getting energized, or the ECM is not giving output. So these are the causes. So when we diagnose, we understand that CAN communication was, ECM is giving CAN communication, but it is not interconnected with the other module. So that was the cause. Now we are, so we don't want to open entire dashboard, because the customer requested, he don't want to open the dashboard because it's very tedious work and expensive work. So since they told like that, so I didn't find the disconnected line. Probably the poor line connection also could be the causes. So that I am not going to find out, because the customer don't want to open the dashboard. So rather opening the dashboard, I am looping the CAN communication as my team member does like that. After connected, we will do soldering too also, so that the wire integrity will be reliable. To check the wire integrity is good and then problem is solved, for that reason so we will do insulation tape. So once it becomes okay, success, then the insulation tape will be removed and then appropriate soldering will be done, so that the reliability of the joints will be good. So right now we are doing insulation tape for interimly to ensure whether this is the problem. Once we cleared it, as I said, I will do the soldering. After we connected the CAN communication network with the other control modules, now we are going to start the car. So now I insert the key. Let me key turn on. I turned on key. Okay. Let me do one second. Key remote. Key inserted. I'm going to turn the on. Yeah, now I turn key on. Now I'm going to crank the vehicle. Vehicle started. See? Good. Success. Come on, idem vanga off and vandi start panunga. Off panunga. Ha, vehicle started. Good, huh? Super.